இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் போட்டு நல்ல ஒரு அருமையான பொரியல் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் மூணுமே கலந்து ஒரு பொரியல் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டும். அதுக்கு வந்து கொஞ்சம் பருப்பு, அதாவது வேக வச்ச துவரம் பருப்பு, அதாவது சாம்பாருக்கு போடுவோம்ல அந்த துவரம் பருப்பு நான் வேக வச்சதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம், கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடலைப்பருப்பு. இப்போ வடை சட்டி வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன், மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த பொரியல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதாவது மூணுமே சேர்ந்து, அதாவது பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோஸ் மூணுமே சேர்த்து ஒரு பொரியல் சூப்பராக இருக்குது. எண்ணெய் சூடேறிச்சு. இப்போது கடுகுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம், ஜீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே ரெண்டு வரமிளகாய் நல்லா கிளி போட்டுக்கலாம். கடுகுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே கொஞ்சம் பொரிஞ்சோடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மூணு காய் ஒன்று சேர்த்து போடுற மாதிரி, முட்டைக்கோஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது வெங்காயமும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக சிறந்தோடனே காய் சேர்த்துக்கலாம். சிம்பிள் தான், ஈஸியாக இருக்கும் இதெல்லாம். இப்போ காய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டேங்க. இப்போ இந்த காய்க்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் காரத்துக்கு வெறும் வரமிளகாய் மட்டும்தான். அதுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும் அப்படின்னா பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் மூணுமே நல்லா வேகணும். நான் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க, நல்லா வெந்துடும். இப்போ நம்ம வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். காய் இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வேக வச்ச துவரம் பருப்பு சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது கூட நல்லா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ நிறைய சேர்த்துக்காங்க, அப்போ தான் பொரியலுக்கு நல்லாயிருக்கும். இப்போது நல்லா கலந்துடலாம். நல்லா காய் வெந்துருச்சு, தண்ணி இல்லாமல் நல்லா காய் வெந்துருச்சு. தேங்காய் பூ போட்டுட்டு ஒரு கிளர் கிளறிட்டு இறக்கிடலாம். முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்பு, சிறுபருப்பு போடுறதை விட இதுவும் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் போட்டு நல்ல ஒரு பொரியல், நல்லா தேங்காய் பூ நிறையா போட்டு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.